வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேங்க. அரிசி நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சும்மா ஆர்டினரி ரைஸ் தாங்க. நீங்கள் வேணுன்னா பாஸ்மதி பூ யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்படி தண்ணி பால் விடும்போது பார்த்து விட்டுக்கோங்க. பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேங்க. தாளிப்புக்கு 4 ஏலக்காய், கிராம்பு ஒரு 10, பட்டை 2, பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முந்திரி பருப்பு. இது கொஞ்சம் ரிச்சாக இருக்குங்கிறதுக்காக நான் முந்திரி பருப்பு போடுறேங்க. உங்களுக்கு வேணுன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. மஞ்சள்தூள், உப்பு, இவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. குக்கர் வச்சு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பட்டைக்கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்குவோம். ஏலக்காய் கூட இந்த முந்திரி பருப்பு போட்டுருவோம். பச்சை மிளகாவை சென்டரில் கீறி போடுங்க, இல்லைன்னா வெறிக்கும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு அப்புறம் வெடிச்சு சதறும், தெரியாது. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு 6-7 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க, பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌனாக வந்திருக்கு. இன்னும் நல்லா நம்ம ப்ரௌனாக வேணுனாலும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நான் இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கணும் இல்லைங்களா, தக்காளி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுட்டு உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டுருங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், உப்பு போட்டோம்னா. வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஃப்ரை ஆகிடும். கருவேப்பிலை போட்டுருங்க. கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி கொஞ்சம் பாதி அளவுக்காவது வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாலை அளந்து ஊற்றிட்டு பாருங்க. தக்காளி பாதி வதங்கிடுச்சு. நல்லா அடுப்பு பிடிச்சிக்கோங்க. பார்த்து ஃப்ளேம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கலரிக்கோங்க. இந்த இதில் நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோங்களே, நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்குண்டானதை அளந்து ஊற்றுவோம். அஞ்சரைதான் இருக்குது. நான் இதில் வந்து 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு 2.5 கிளாஸ் ஊற்றினா போதும். இப்போ நம்ம 5.5 தான் ஊற்றிருக்கோம், 7.5 கிளாஸ். இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றும்போது சுடுத்தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்ட உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தலையை போட்டுருவோம். இப்படி தண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்புப்பாக இருந்தால் தானே சாதத்தோட வேகும்போது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. இது ஒரு தட்டு போட்டு முடியுமா? அந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம், சீக்கிரம் ரெடி ஆகிடும். தண்ணி கொதிச்சிடுச்சுங்க, பாருங்கள். இப்போ இந்த இதில் நம்ம இப்போ அரிசியை போட்டு கலரிக்குவோம். நான் அந்த கிளாஸில் 3 கிளாஸ் அரிசிங்க. சும்மா ஆர்டினரி ரைஸ் தான் நான் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கு, பால் ஊற்றிருக்கேன் கணக்குக்கு. இது பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் ஊற வச்சிங்கன்னா 1.5 தண்ணி விடுங்க. ஊற வைக்காத நீங்கள் அப்போவே கழுவி போட்டிங்கன்னா 2 ஊற்றலாம், 2 கிளாஸ் பால் ஊற்றலாம்.
ரொம்ப ஊத்துனீங்கனா குழஞ்சிடும், நல்லா இருக்காது நமக்கு. இப்போ நம்ம இதை மூடி ஒரு மூணு நாலு விசில் விட்டோம்னா, மூணு விசில் போதும். பாஸ்மதியாக இருந்தால் ஒரு ஒரு விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்ல வைங்க போதும். இப்போ இது விசில் வந்ததுமே நீங்கள் விசிலை எடுத்துட்டு அந்த மேலேயே அந்த சூட்லேயே அந்த விசில் போனதும் கலரத்துக்கு முன்னே நெய் வேணால் நெய்யை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள் விசில் போயிடுச்சு, நான் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி கோகோனட் மில்க் ரைஸ் எவ்வளோ ஸ்மெல்னு பாருங்கள், அந்த கோகோனட்டோட ஸ்மெல், நல்லெண்ணெயோட வாசனை. இப்போ இதை வந்து நம்ம உடனே கரண்டி போட்டு இது பண்ணாமல் கொஞ்சமாக நெய் மேலே போட்டோமா அந்த சூட்டுக்கு உருகி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் ஆகிக்கோங்க. தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக நான் சொன்ன தேங்காய் பால் அளவாக விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரைஸ் உதிரியாக கிடைக்கும் நமக்கு, ப்ளவ் மாதிரி அப்போ தான் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா குழஞ்சிடும். நான் சும்மா ஆர்டினரி ரைஸ் சொன்ன மாதிரி 1/2 hour ஊற வச்சு 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸு 1/2 hour ஊற வச்சிங்கன்னா 1.5 ஊற்றினா கூட போதும். 1 விசில் மட்டும் விட்டு சிம்மில் 1-5 நிமிஷம் வச்சிங்கனாலே அது வெந்துடும். பாருங்கள் அந்த நெய் போட்டு நல்லா வசஞ்சிட்டோம். இந்த நெய்யோட ஸ்மெல்லும் இப்போ சேர்ந்துருக்கு. ரொம்ப இந்த புலாவ் நல்லா இருக்குங்க, கோகோனட் மில்க் புலாவுன்னு சொல்லுவாங்க, அது நல்லா இருக்குங்க. கெஸ்ட்டு வந்தால் நல்லா ரிச்சாகவும் இருக்குங்க. இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ரைஸ் செஞ்சு சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி ஒரு ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது கூட நான் இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் தான் செஞ்சுருக்கேன், நான் வந்து மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருக்கேன். ஆனால் நான்வெஜ் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, இதில் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட் இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.